ஒரு மனுஷன் பக்குவப்பட சுய பரிசோதனை அவசியம். அதே ஒரு மாநிலமா இருந்தா மறுக்க முடியாத மூடி மறைக்க முடியாத யதார்த்தத்தை பற்றிய சுய பரிசோதனையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்துல மிக சிக்கலான சூழ்நிலை நிலவுது. இதை நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்துல அனுபவிச்சிருப்போம். ஒரு பக்கம் வேலை இல்லை அப்படிங்கிற திண்டாட்டம், இன்னொரு பக்கம் வேலைக்கு சரியான ஆள் கிடைக்கல அப்படிங்கிற திண்டாட்டம், எந்த படிப்பு படித்தவனுக்கும் படிப்புக்கு ஏத்த ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிற புலம்பல், எந்த தொழில் நடத்தவும் சரியான ஊழியர்கள் கிடைக்கல அப்படிங்கிற விசும்பல், பல தொழில் நிறுவனங்கள் சிறிய மற்றும் பெரிய முதலீடுகளில் தொடங்கப்பட்ட வேகத்தில் மூடப்படுது, எந்த வேகத்தில் தொடர்ந்தாலும் அந்த வேகத்தில் மூடுறாங்க, எங்க பார்த்தாலும் எந்த பிசினஸும் சரியா இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் இதுக்கு பின்னணியில என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு தகவல் மூலமா வந்து இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள்ல முதல் என்ன காரணம் பார்த்தோன்னா மது போதை. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இலைமறை காயாக இருந்த மது பழக்கம் இன்னைக்கு டீ காஃபி மாதிரி சாதாரண ஒரு விஷயமா மாறிச்சு. ஈவினிங் டைம்ல ஈவினிங் ஆனாலே போதும் பாட்டில தொடாம பல பேரால் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில மிக அதிக எண்ணிக்கையில ஆண்களும் அவங்களுக்கு போட்டியாக பெண்களும் மது பழக்கத்துக்கு ஆளாகியிருக்காங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. உலகத்திலேயே திறன் வாய்ந்த பணியாளர்கள் இருந்த தமிழகத்துல இன்னைக்கு குடிகாரர்கள் நிறைந்து உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. குடி நோயாளிகளால எந்த வேலையும் நேர்த்தியாகவோ குறிப்பிட்ட பணி நேரத்திலேயோ செய்ய முடியறது கிடையாது. குறிப்பா அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கட்டுமான உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபடுவோரால் சராசரி 8 மணி நேர பணியை கூட செய்ய முடியல. மிஞ்சி போனா 4 மணி நேரம் வேலை செய்யறாங்க, அதுக்கும் 1000 ரூபாய் கூலி கேட்கறாங்க. வீட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவாங்க, தனக்கு 2 வேளையும் மது சிகரெட் இதுக்கெல்லாம் ஒரு 500 அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மலட்டுத்தன்மை, பாலியல் குறைபாடுகள் ஏற்பட்டு முறையற்ற உறவுகள் பெறுகிறதும், இதனால கவனிக்கப்படாத குழந்தைகள் சமூக விரோதிகளாகவும் உருவாகக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நம் தமிழகம் ரொம்ப வேகமா பயணிக்கிட்டு இருக்கு இன்றைய காலத்துல. 2009 to 2011 இந்த காலகட்டத்தில் நிலவிய அபரிமிதமான மின்வெட்டுனால பல சிறு குறு தொழில்கள் முற்றிலுமா நசிந்து அவங்களால பலர் வெளி மாநிலங்களுக்கு பிழைப்பு தேடி இடம்பெயர்ந்தாங்க. சில பேர் வேற வேலைகளுக்கு சொற்ப சம்பளத்துக்கு போயிட்டாங்க. சில பேர் கவலையில குடி நோயாளிகளா மாறிட்டாங்க. மின்சாரம் சீரடைந்த பின்னரும் கூட தொழில் தொடங்க பயந்து பணிக்கு செல்வதே பாதுகாப்பானது அப்படின்னு இருக்கிறவங்களும் உண்டு. 3வது விஷயம், 100 நாள் வேலை. இந்த திட்டம் விவசாயம் உள்ளிட்ட எந்தவித வாழ்வாதாரமே இல்லாத மாவட்டங்களுக்கு அவசியம் தேவை. இந்த 100 நாள் வேலை விவசாயம் பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல பெரும் பகுதி மாவட்டங்கள் ஓரளவு வளர்ந்தவை. இந்த திட்டத்துக்கு முறையான திட்டமிடல் இல்லாம செயல்படுத்தால காலை 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்துடலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு வேற எந்த வேலையுமே கிடையாது. 150 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வந்துடும். சிறிய டீ கடைகள் முதல் பெரிய நிறுவனங்கள் அடிநிலை உதவியாளர்கள் பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்காம தடுமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இந்த விவகாரத்தால். 4வது விஷயம், இலவசங்கள். அரசு தரக்கூடிய இலவச பொருட்களும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டமும் மக்களை உழைக்க விரும்பாத, சும்மாவே காசு கிடைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சோம்பேறிகளாக மாற்றியிருக்கு. 5வது விஷயம், நம்முடைய கல்வி முறை மற்றும் கல்வியின் தரம். அது பட்டதாரிகளை உருவாக்குதே தவிர திறன் மிக்கவங்களை உருவாக்குறது கிடையாது. இத்தகைய காரணங்களால தமிழகம் மிக மிக ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி பயணிக்குது. தொழில் நடத்தியே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கிறவங்க வேற வழி இல்லாம தங்களுக்கு தேவையான வேலையை ஓரளவு குறைவான சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய வட நாட்டவர்களை கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்கு வச்சுக்கிறாங்க. ஹோட்டல் இருந்து கட்டுமானத்துறை வரைக்கும் இதான் நடக்குது. ஒரு நாளைக்கு 850 to 1000 ரூபாய் சம்பளத்துக்கு செய்யக்கூடிய வேலையை விட ஒரு வட நாட்டவர் 2 மணி நேரம் அதிகமாக 500 to 600 சம்பளத்துக்கு செய்கிறாங்க. ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா டைமில் தங்கிறதுக்கு வீடு சாப்பாடு கொடுத்துட்டா போதும், வருஷத்துக்கு 1 முறை 1 மாத லீவு கொடுத்தா போதும். இதான் எல்லா வேலைகளுக்குமே நடக்குது. நம்முடைய ஆட்கள் கேலி செய்கிற மாதிரி வடநாட்டவர்கள் இங்கே பானிபுரி மட்டுமே விற்க வரல. கடைசியாக தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளில் பெருமளவு மக்களின் மனநிலையில் ஆபத்தான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வேலையே செய்யக்கூடாது, சும்மாவே எல்லாம் கிடைக்கணும், சும்மாவே பணம் கிடைக்கணும், சும்மாவே சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கணும், டெய்லி குடிக்கணும் என்றெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி அக்கறை கொள்ள வேண்டிய அரசாங்கம், கற்றோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், இன்னும் எல்லோரும் இந்த சமூக மனநிலையை பிடித்திருக்கக்கூடிய நோயை மாற்ற மதுவை ஒழிக்கணும்,
கல்வித்தரத்தை உயர்த்தணும். இது ரெண்டு பண்ணால் மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும்.